Dave's The Daily. வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள், தலை சிறந்த மூன்றாண்டு முதலமைச்சர் சொல்வதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக அரசு 3 நிறைவு செய்து 4 அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதை ஒட்டி முதல்வர் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறார் தொண்டர்களுக்கு. அதுதான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். விவாதிப்பதற்காக திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி பங்கேற்கிறாங்க. வணக்கம். மொத்தம் 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். முதல் கேள்வி, தலை சிறந்த 3 தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு. தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்றத எந்த அடிப்படையில் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார்னு புரிந்து கொள்ளணும். முதலாவது, இந்த கல்வி கட்டமைப்பில் அரசு பள்ளிகளை இன்னைக்கு சீரமைத்து, இன்னைக்கு வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,00,000 மேலே மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருக்காங்க. கடந்த 10 இந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய வருத்தம், அந்த பள்ளிகள் சரியாக இல்லை அப்படிப்பட்ட புகார்கள் எழுந்திருந்தது. அதில் முதல் முறையாக மிக நல்ல முறையில் அந்த கட்டமைப்புகள் மாற்றப்பட்டு பல பேர் வந்து தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் சிறப்பாக இருக்குன்னு இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. தனியார் பள்ளியில் ஆங்கில வழிக்கல்வியும் முக்கியமானதாக இருந்தது. இப்போ வந்து அரசு பள்ளிகளில் ஆங்கில வழிக்கல்வி, இன்னொன்று ஆங்கில மொழி பயிற்சி, ரெண்டையும் கொடுக்குறாங்க. அதே நேரம் வந்து தமிழ் மொழியில் படிச்சிருக்கணும், அது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது தமிழ் கட்டாய பாடமாக அரசு தேர்வுகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் இதை சொல்லி கொடுத்தா தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு சரியான முறையில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த பணிகள் பாராட்டத்தக்கதாக இருக்குது. அதில் வளர்ச்சின்னு நீங்கள் சாதனைன்னு பார்த்தாக்க, இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயன்பெற்றவர்களை பார்க்குறோம். அதில் இந்த தலை நிமிர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு மிக தகுதியானது வந்து இந்த போட்டித் தேர்வுகளில், குறிப்பாக யூபிஎஸ்சியில் 42 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் 35 பேர் முதல்வருடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயன்பெற்றவர்கள். அந்த உதவியினால் படிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு எளிதாக கிடைச்சிது. அப்போ அவங்களுக்கு வந்து பயிற்சி, அதுக்கு உதவித்தொகை எல்லாம் கொடுத்து அந்த ஆட்சித்துறை பணிகளுக்கு அவங்கள தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. அதையும் இந்த 3 ஒரு எல்லையை வந்து அவங்க வகுக்கிறாங்க. இது அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமாக இருக்குங்கிறது இதெல்லாம் குறிப்பாக சொல்லலாம். ஓகே. 2 கேள்வி, 3 எந்தெந்த திட்டங்கள்லாம் கவனத்தை ஈர்த்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதானமான திட்டங்கள் திமுக அரசு இந்த 3 கொண்டு வந்தது அப்படின்னா இதெல்லாம் குறிப்பிடலாம். முதலாவது, பெண்களுக்கு பேருந்து பயணம், அதுக்கு வந்து கட்டணம் இல்லை அப்படிங்கிறது. அது பெரும்பாலான பெண்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதை வந்து அவங்க உணர்கிறாங்க, அது வந்து அவங்க ரொம்ப பெருமையாகவும் அதை நினைக்கிறாங்க. 2, இந்த உரிமை தொகை 1,000 கொடுக்கறது, அதில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பேருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, அதில் வந்து அதிகம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அங்கே தவறாக போயிடுச்சு. அதை வந்து அந்த சூழல் அடிப்படையில் முன்னுரிமைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போ மற்றவர்களை விட இவங்களுக்கு ஏன் முதல்ல கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு முன்னுரிமை பட்டியல்ன்றதா அந்த வருத்தம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் பயன்பெறுகிறவங்களும் நிறைய அந்த உணர்ந்தவங்களாக இருக்காங்க. அடுத்தது, புதுமை பெண் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு கல்லூரிக்கு வர்றவங்களுக்கான அந்த உதவித்தொகை மாணவிகளுக்கு, அது வந்து அப்புறம் மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு தவ புதல்வன் அப்படின்னு, மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்தா எல்லாருக்கும் அதே பொருளாதார நிலைமை தானே, அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த 4 வந்து 2 முக்கியமான பிரிவு, 1 பெரும்பகுதி பெண்கள், 2 அடுத்த தலைமுறை. எந்த தளங்கள்ல எல்லாம் இது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்து பார்க்கலாம். கல்வி தளம், சமூக தளம், பொருளாதார தளம்னா அதுல எந்தெந்த தளங்கள்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாக இந்த திட்டங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம. முதல்ல பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது, அந்த +2 தாண்டின உடனே கொஞ்சம் பொருளாதார நிலையில் ஒரு நலிவடைகிற பெற்றோருக்கு முதல்ல தோன்றக்கூடியது என்னென்னா, படிக்க வைக்கிறதுக்கு ஆகிற செலவை விட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை குறையும். நீங்கள் இப்போ +2 இப்போ ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, 375,000 பேருக்கு மேலே பெண்கள், அதிலிருந்து ஒரு 10-20% குறைவாக தான் ஆண்கள் தேர்ச்சி அடைகிறாங்க.
ஆனா கல்லூரிக்கு போகும்போது பெண்கள் தானே அதிகமா இருக்கணும். ஆனா நாங்க வருஷ வருஷம் ரிசல்ட் போடும் போதெல்லாம் மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சின்னு செய்தி போடுவோம். பத்தாவது ரிசல்ட் வரும்போதும் பன்னெண்டாவது வகுப்பு ரிசல்ட் வரும்போதும். ஆமா இப்பயும் அப்படிதான். இப்ப பன்னெண்டாவது ரிசல்ட் அப்படிதான் வந்திருக்கு. ஆனா கல்லூரியில அட்மிஷன் ஆன பிறகு அந்த போற எண்ணிக்கையை பாருங்க. அப்போ அதே அளவுக்கு பெண்கள் அதிகமா இருக்கணும்ல, அங்க ஏன் பெண்கள் எண்ணிக்கை குறையுதுன்னா, நீ படிக்கிறதை விட கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பரவாயில்ல. இந்த இடத்துல படிக்க வச்சா ஒரு ஊக்கத்தொகை கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் கொஞ்சம் நலிவடைஞ்சவங்க தான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. அந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் சேருது, சோஷியலி அண்ட் எஜுகேஷனல். ஓகே, அப்போ அந்த பிள்ளைகள் வந்து பயன்பெறாங்க. அடுத்தது இப்போ அவங்க உயர்கல்விக்கு போனாலும் அரசு வந்து அந்த ஊக்கத்தொகை வழங்கும் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாணவர்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது அந்த வளர்ச்சிங்கிறது. அதே போல் பெண்களுக்கு வந்து இந்த உரிமை தொகை பேருந்து பயணம்ங்கிறது நாம் வந்து ஒரு நமக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்க்கை இருப்பை பற்றிய ஒரு எல்லாருமே நம்மளை துச்சமாக மதிக்கிறாங்க அப்படிங்கிற போக்கை வந்து அது மாற்றுது. எனக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அப்படிங்கிற கொடுக்குற அந்த நம்பிக்கை ஒரு சுயமரியாதையை அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்துது. ஆமாம். அதே போல் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நிறைய மாணவர்களுக்கான பயிற்சிகள் நடக்குது, நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கிற மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி, இலக்கிய பயிற்சி, அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வேலை தளத்தில் பெண்களை கொண்டு போய் சேர்த்துருக்கா, அதை நிறுவியிருக்கா? அதாவது அதுக்கான டேட்டா வந்து இனிமே தான் தெரியும். ஏன்னா இப்போதான் அவங்க வந்து அதுக்கு தயாராகிருக்காங்க, தயாராகிறாங்க. இப்போ இந்த ஆண்டும் வர கல்வியாண்டும் முடிஞ்சாதான் மூன்றாண்டு முடிப்பாங்க மாணவிகள். குறைஞ்சது இளங்கலை, இளம் அறிவியல், அந்த அண்டர் கிராஜுவேஷன் படிச்சுட்டு வருவாங்க. அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து இந்த ஸ்கில்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு அவர் வந்து மெக்கானிக்கல் இதை படிச்சிருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் படிச்சிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இந்த நிறுவனங்களில் வேலைக்கு போகும்போது இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் பயிற்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைவாக இருந்தது. இப்போ அந்த பயிற்சி அவங்களுக்கு அளிக்கப்படுது. அது வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்து நீங்கள் வளரும் தலைமுறைக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப தேவை. அதை வந்து இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்குது. இது எல்லாமே பெரிய சாதனை தான். இந்த மூன்றாண்டுகளில் உண்மையிலேயே முதல்வர் அவர்கள் பெருமைப்பட்டு கொள்ளுகிற அளவுக்கு அது சாதனை தான். மூன்றாவது கேள்வி, கலைஞர் நூற்றாண்டு விழாவில் முதல்வர் பேசுகிறாரு, நான் வந்து பெரியார் அண்ணா கலைஞர் பாதையில் தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு பேசினார். அப்படி பயணித்ததை உறுதிப்படுத்தி இருக்க அந்த மூன்றாண்டுகள் கண்டிப்பாக. நீங்கள் நான் சின்ன உதாரணங்களை சொல்கிறேன். எப்படி இந்த தலைவர்கள் வந்து நம்ம கல்வியை பற்றி எப்படி கவலைப்பட்டாங்க அப்படிங்கும்போது, பெரியார் தந்தை பெரியார் வந்து திருச்சியில் ஒரு கல்லூரி தொடங்கிறதுக்கு அரசு கல்லூரிக்கு அவர் வந்து உதவி பணம் கொடுத்தது எல்லாமே தெரியும். அந்த நன்கொடை கொடுத்து அந்த கல்லூரி திறப்பு விழாவின் போது அவர் வந்து மேடையில் அழைக்கல, முதல்வர் இருக்காரு, எல்லோரும் இருக்காங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியை பற்றி அடுத்த நாள் வந்து அவர் அங்கே சிறப்புரை ஆற்றாரு, அந்த அரசு முதல்வர் அவங்களாம் இல்லாமல். அப்போ வந்து சில பேர் கோவப்படுவாங்கல்ல, என்ன உங்களையே மேடை கூப்பிடல. அப்போ அரசுன்னா அப்படி தான், அதுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அட்மிஷன் போடுறதாக இருந்தால் மாணவர்கள் வந்து பாஸ் மார்க் வாங்கினவங்களையெல்லாம் பட்டியல் போட்டு கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும், மேலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஆனால் நான் அட்மிஷன் போட்டால் 40 கீழே இருக்கவங்கள தான் நான், 40 மேலே போவேன் அப்படின்னு கீழே இருந்து போவேன், கீழே இருந்து மேலே மேலே. ஏன்னா நல்ல மார்க் வாங்கினவங்க எங்கேயும் போய் படிச்சிட முடியும், இந்த 40-45 வாங்கினவங்க எங்கே போய் படிப்பாங்க, அவங்கள படிக்க வைக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாருன்னு ஒரு செய்தி உண்டு. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரைகள், அந்த மாணவர்களுக்கு அவர் ஆற்றிய உரைகள், அவங்க வந்து வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்றக்கூடாது, உலக அறிவை பெறணும், உலக கல்வியை பெறணும் அப்படிங்கிறது அண்ணா அவர்களுடைய பெரிய கனவு. அதை வந்து இந்த 50 தமிழ்நாட்டில் வந்து நிலைநிறுத்தினது
அது வந்து கலைஞரோட பெரிய சாதனை. இன்னைக்கு இருக்கிற இந்த கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் எப்படி நம்ம பெருமையாக சொல்கிறோம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு, எவ்வளவு அரசு பொறியியல் கல்லூரிகள் இருக்கு, மாவட்டந்தோறும் பொறியியல் மாவட்டந்தோறும் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறத வந்து அப்படி அந்த உலகத்தரத்துக்கு உரியதாக உயர்த்தினது கலைஞர் தான். அதே மாதிரி வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, இணைய பல்கலைக்கழகம். இன்றைக்கி வந்து எதில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்கோம், ஏஐஏஐன்னு. அதை வந்து அந்த இணைய கல்விக் கழகம் மூலமாக அவர் 2000s அதுக்கான பணிகளை வந்து தொடங்கிட்டார். அப்போ வந்து வெறும் பெருமைகள் பேசுவது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை அதை உணரணும். இன்றைக்கி வந்து அமெரிக்காலேயும் மற்ற நாடுகள்லேயும் உட்கார்ந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுகிற பல பேரும் கலைஞருடைய அந்த கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு போனவங்க தான். அது அவங்களுக்கு நினைவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க இன்றைக்கி இருக்கிற உயர்ந்த நிலைக்கு காரணம் வந்து கலைஞர் தான். இப்போ இது அடுத்த கட்டம் பள்ளி மாணவர்கள்லேருந்து தயாரிக்கிறது. அப்போ வந்து முதல்வர் அந்த பாதையில் மிகச்சரியாக பயணம் செய்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நான்காவது கேள்வி, திமுக ஆட்சி இந்தியாவிற்கு வழிகாட்டியதாங்கிறது நான்காவது கேள்வி. இதை ரெண்டாக பிரித்து நீங்கள் பதில் சொல்லலாம். ஒன்று நிர்வாக ரீதியாக என்ன, அரசியல் ரீதியாக என்ன அப்படின்றத ரெண்டாவும் பிரித்து சொல்லலாம். ஆமாம், அதாவது சமீபமாக நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லுவேன், நம்ம வந்து திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் மேடைகளில் அன்னைக்கு முன்வைக்கப்பட்ட முழக்கம் என்னென்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அந்த நிலைமையில தான் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்குது. அப்போ அண்ணா அவர்கள் முதல்வர் ஆகும்போது இதுதான் நிலைமை. அதிலிருந்து இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னா, தெற்கு வாழ்கிறது வடக்குக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு. நீங்கள் வந்து ஜிடிபியாக இருக்கட்டும், அல்லது கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், சுகாதாரத்துறை வளர்ச்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்தும் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க மருத்துவத்துக்கு. நிர்வாக ரீதியாக மிகச்சிறந்த நிர்வாகிகளை உருவாக்கி, நீங்கள் பிரதமர் அலுவலகத்தில் பாருங்கள், டெல்லியில் இருக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த வழிகாட்டிகள். நீங்கள் வந்து பிற மாநிலங்களில் அரசு ஆலோசகர்களாக பணி ஓய்வுக்கு பிறகு கூட நீட்டிக்கப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருந்து நிர்வாகத்துறை மூலமாக உருவாகியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு மாநிலம் வந்து அமைதியாகவும் மக்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காமலும் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வந்து இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் அதுக்கு மாதிரியாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு பேணி காக்கிறதுல, சட்டம் ஒழுங்கு, தேவையற்ற இந்த கலவரங்கள் இதான திட்டமிட்டு இப்போ வளர்க்கப்படுது. இப்போ எப்படின்னா, அந்த ஒரு சின்ன தம்பி சின்னதுரைன்னு நாங்குநேரி அந்த பையன், இன்னைக்கு அவருடைய புகைப்படம் தான் எல்லா சமூக ஊடகத்துலேயும் இருக்குது. அந்த சின்ன பசங்க அவரை வெட்டியிருக்காங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறாரு, அவங்களும் நல்லா படிக்கணுன்றதான் என்னோடய ஆசை. அது வந்து இன்னைக்கு உலகம் பூரா ஒரு இளைஞர் ஒரு சிறுவனுடைய அந்த பேச்சு வந்து உலகம் பூரா இன்னைக்கு போயிருக்கு. ஆனால் அந்த வெட்டிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த கருத்து எங்கேருந்து ஊட்டப்படுது, யார் அவங்கள அப்படி தூண்டி விட்டாங்க? அப்போ அங்கே ஏதோ திட்டமிட்டு நடக்குது, சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் சாதி அடிப்படையில். இப்போ ஒரு கோயில் திருவிழாவில் பெரிய தகராறு சேலத்தில் தீவட்டிப்பட்டி என்ற ஊரில் நடந்திருக்கு. இது மாதிரி சில இடங்களில் திட்டமிட்டு கலவரங்கள் வந்து தூண்டப்படுது, அடக்குமுறைகள் உருவாக்கப்படுது, மத ரீதியாக கலவரங்கள் அதை விதைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்துறதுங்கிறது பெரிய சவால். அதை வந்து இந்த 3 கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகச்சிறப்பாக முதல்வர் வந்து செய்திருக்காரு. வழிகாட்டுதான்னு கேட்டால், இந்த காலை உணவு திட்டம், அது வந்து இன்றைக்கி இந்தியாவில் பல மாநிலங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. ஏன்னா குழந்தைங்க பசியோடு வராங்க. குறிப்பாக யோசிச்சு பாருங்கள், அரசு பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய தாய், அவங்க வந்து அவங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க, இல்லை பட்னியாக கூட போயிடும், மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் போயிடு அப்படின்னு அனுப்புவாங்க. அப்படி வருகிற குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு கொடுத்தது அப்படிங்கிறது இந்தியாவில் பல மாநிலங்களில் பேசப்படுது. கனடாவிலையும் தேசிய காலை உணவு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து கனடாவிலையும் எதிரொலிக்குது. அப்படிங்கும்போது இது ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் சில இடங்களில் இருக்குது. முதல்ல வந்து இலங்கையில் கூட இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை இவ்வளவு பெரிய மாநிலத்தில் இப்படி வெற்றிகரமாக நடத்தும் பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அளவில் பாராட்டப்படுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு முன்மாதிரி அரசாக
வழிகாட்டுகிற தலைமையும் தகுதியும் பெற்றதாக இருக்குங்கிறது உண்மைதான். இறுதி கேள்வி, திமுக ஆட்சி கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சுட்டி காட்டுவீங்க? அதாவது முதல்ல இருந்தது இந்த கல்வி சுகாதாரம், இதுதான் இன்னைக்கு வந்து அந்த துறைகள் மிக சிறப்பாக இருக்கு. கவனம் செலுத்தணும் அப்படின்னா உண்மையிலேயே வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய செய்தி. நீங்கள் இந்த கல்வி வளர்ச்சி, மாணவர்களுடைய பயிற்சி, அவங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள், படிப்பு, இதெல்லாம் பெரிய செய்தி. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் உணர்றதுக்குள்ளே டக்குன்னு கோவம் வருது. என்னென்னா தெருவில் கிடக்கிற குப்பை, ரோடு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, மேடாக இருக்குது, இதுதான் வந்து டக்குன்னு கோபத்தை உண்டாக்கும். அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய துறை தான். இதை வந்து இப்போ உள்ளாட்சியில் தேர்வு பெற்றவர்கள்லாம் ஓகே நம்ம ஏதோ செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, அதுதான் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய களம். அதில் வந்து இன்னும் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா இவ்வளவு செய்கிற ஆட்சிக்கு ரொம்ப சுலபமாக அவங்க வந்து ஒரு கெட்ட பேரை உண்டாக்குவாங்க. அது நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இறுதி கேள்வி தான், இதோட சம்மந்தம் இல்லை. 5 கேள்விகள்லையுமே பிரதானமாக நீங்க தொட்டு சென்ற பகுதியாக கல்வி இருக்கே, அதுல ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா? கல்வியை விட சிறப்பு என்ன இருக்கு? பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்ற மண் இல்லையா இது? கல்வியை விட சிறந்த செல்வம் வேற என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய, நீங்க வந்து ஏழையா கூட இருக்கலாம், ஆனா படிச்சவங்களுக்கு படிப்புங்கிறது அது கொடுக்கற மரியாதை. கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அதுல வந்து அதை எட்டாக்கணியாக இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு போகிறாங்க, ஆனால் ஒரு தகுதியான கல்வி கிடைக்கலையே. படிக்கிறேன் ஆனால் அந்த பையன் மாதிரி என்னால் பேச முடியல, இவங்க மாதிரி இல்லை. அந்த காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நேற்று வந்து நம்முடைய மாநகராட்சி பள்ளி மாணவியுடைய அந்த ஒரு சின்ன ஆங்கில உரை, அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படாமலும் மனம் நெகிழாமலும் இருக்க முடியாது. அந்த குழந்தைகள் அந்த கல்வியை பெற்று வளருவதை விட சிறந்தது என்னவா இருக்க முடியும்? கல்விதான் அச்சங்காக்கும் கல்வி. கல்விதான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. Taste the Daily.